ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கருகப்பிலை, இதெல்லாம் போட்டு மிக்ஸில் அடித்து வச்சுக்கிறோம். இப்போது அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புளி எடுத்துக்கிறேன். நான் 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கிறோம். இப்போ நான் ரசம் வைக்கிறதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கரைச்ச புளி கூடயே கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி இது கூடவே போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கிறோம். இப்போ இந்த தக்காளியை நம்ம எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியோட உருவமே இல்லாமல் வெறும் பாருங்கள் தோல் கூட நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிறோம். இப்படி கரைக்கும்போது இந்த தக்காளியோட டேஸ்ட்டும் இந்த புளியோட டேஸ்ட்டும் இந்த ரசத்துக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம புளி, தக்காளி, மல்லித்தலை எல்லாம் கரைச்சி வச்சதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருகப்பிலை, 2 வரமிளகாய், அப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த சீரகம் மிளகு பூண்டெல்லாம் போட்டு அடித்து வச்சு அந்த பேஸ்ட்டையும் போட்டிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரசத்துக்கு தேவையான தாளிக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த தக்காளி புளி எல்லாமே கரைச்சி வச்சு உப்பு போட்டிருக்கோம்ல அது கூட இந்த தாளித்ததையும் நம்ம ஊற்றிக்கிறோம். ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த ரசம் வந்து கொஞ்சம் நுரை வரும்போது மேலே நுரை வருதான்னு பார்க்கணும். அந்த நுரை வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நுரை வந்துருச்சு. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கொதிச்சிடும். கொதித்தா ரசம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறோம். கொஞ்சம் மல்லித்தலையும் மேலாப்பில் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், சுவையான ரசம் ரெடி.